நோய் வருவதால் என்ன விளைவுகள் என்பதை பற்றி பேசும் நம் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மகன் அடிபட்டு விட்டான் ஒரு செய்தி, அதனால் வருவதுக்கு ஒரு கலக்கம் துன்பங்கள். அடுத்து என்ன நோய், 2 ஆண்டுக்கு தெரியாமல் இருந்தது, 2 ஆண்டுகள் தெரியாது இருந்த நோய், வயிற்றிலே புற்றுநோயினா அது எல்லா குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும் கலக்கிவிட்டது. குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் அஞ்சுகிறார்கள் என்ன ஏற்படுமோ என்ன ஆகும். புற்றுநோய் வந்தது புற்றுநோய், கொடிய நோய், கொடிய நோய் ஒரு குடும்பத்தில் உள்ள மனைவிக்கோ கணவனுக்கோ பிள்ளைக்கோ வந்துவிட்டது, கணவனுக்கு. ஆக இது இயற்கையால் வருவது, விபத்தால் வரும் இயற்கை, நோய் வரும் இயற்கை, செய்கையால் வருகின்ற அச்சம், அதே சமயத்தில் விபத்தால் வருகின்ற அச்சம், நோயால் வருகின்ற அச்சம். இதனில் வியாபாரம் செய்து தடைபட்டு விட்டது, வியாபாரம் செய்து தடைப்பட்டதால் வியாபாரம் தடைபட்டு விட்டது, கடன் சுமை ஒன்று, அது ஒரு அதனால் வருகின்ற கடன் சுமைகள். அடுத்து பேரிடிவு, ஒரு பெரிய அதிர்ச்சி, ஒரு அச்சம். என்ன செய்தான், ஓய்வூதியம், இந்த பென்ஷன், ஓய்வூதியம் வந்து 50-58 வயசு முடிந்த பின் அரசாக ஒரு 4-5 லட்சம் வரும் அதிகாரிகளுக்கு. அது என்ன செய்வார்கள், நிதி நிறுவனத்தில் போடுவார்கள், வட்டியும் வரும். நமக்கு ஒரு பிள்ளைக்கு பின்னுக்கு பிற்காலத்தில் மாதம் 1-2000 வரும், 4-5 லட்சம் போட்டிருக்கோம் நிதி நிறுவனத்தில், நம்மளுக்கு ஒரு மாதம் 4000 கிடைக்கும் நம்பிக்கையில் பணத்தை கொண்டு போடுவார்கள். அந்த நிறுவனம், நிதி நிறுவனம் திடீர்னு திவலாகிவிடும். திவலானால் வெகு பேர்கள் அஞ்சுவார்கள், ஐயோ மகளுக்கு திருமணத்துக்கு வச்சிருந்தனே, பிற்காலத்துக்கு பயன்படும் என்று வைத்திருந்தனே, இப்படி போயிடுச்சேன்னு சொல்லி பல பேர்கள் நெஞ்சில் அடித்து கொண்டு, அதே நேரத்தில் மாரடைப்பால் இறந்தவர்களும் உண்டு, குடும்பமே அல்லல்படுவது உண்டு, குடும்பமே அஞ்சு நடும், குடும்பமே துன்பப்படுகின்றன. அது நிதி நிறுவனத்தால் வந்து கேட்டுக்கிறது. அது பேங்கில் போடலாம், வட்டிக்கு ஆசைப்பட்டு அவன்ட்டு போட்டால் அவன் அப்படியே சாப்பிட்றான். அது ஒரு அதிரடி நிகழ்ச்சி. இது போன்ற ஒரு கொடுமைகள், இது நம்பிக்கையால் வருகின்றது. இன்னும் சில பேர் என்ன செய்வார்கள், கிராமத்தில் உள்ளவர்கள் வீட்டில் இருந்தால் செலவாகும் என்று சொல்லி ஒரு முக்கியமான கடத்தில் உள்ள முக்கிய புள்ளிகளிடம் 5000, 10000, 20000, 30000 சொல்லி ஒரு லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்து வச்சிருப்பார்கள். கொடுத்து வச்ச பின் அவன் என்ன செய்வான், அந்த பணத்தை ஏமாற்றி விடுவான். கொடுத்தவர்கள் பல்ல ரொம்ப சிக்கனமாக வாழ்ந்து இந்த தொகையை ஒரு முக்கிய புள்ளி, முக்கிய வியாபாரிகள், நம்பிக்கையுரியவர்கள் என்று சொல்லி பணம் கொடுத்து வைத்திருப்பார்கள். அவன் ஏமாற்றப்பட்டான், அந்த பணம் இது வாங்கியவன் இல்லை என்று சொன்னாலும், அல்லது அவன் திவாலானாலும், அல்ல அவன் நஷ்டப்பட்டாலும் அந்த தொகை வராது. அதனால் வரும் துன்பம் ஒரு வகையான நடுக்கம். இது போன்ற நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். கடன் வாங்காத வாழ்க்கை யாருக்கு அமையும், புண்ணியவான்களுக்கு மட்டும்தான் அமையும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.